லிட்டில் ஏஞ்சலுக்கு ஃபர்ஸ்ட் குத்துவிளக்கு ஏற்ற யார் வந்திருக்காங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். மூன்று மதத்திலிருந்து நாங்கள் மதத்தை பார்க்கவில்லை, மனிதத்துவத்தை பார்க்குறோன்றதில் மூன்று மதமும் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்ற போகிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் இப்போ நான் குத்துவிளக்கு ஏற்ற போகிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் வித் மூன்று மதமும். நாங்கள் மதத்தில் தான் வேறு வேறு, ஹிந்து சர்ச்சுக்கு போவாங்க, ஹிந்து கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போவாங்க, முஸ்லீம் மசூதிக்கு போவாங்க. ஆனால் மூன்று மதமும் சேர்ந்து வர ஒரே ஒரு கோயில்னா அது ஸ்கூலும் காலேஜுன்ற கோயில் மட்டும்தான். இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை. அதனால் முதல் முகமாக இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்க மூன்று மதமும் சேர்ந்து நாங்கள் மூன்றுமே ஒருவர் தான் என்பதை இந்த லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல் அணையாபுரம், இந்த ஊருக்கு பேர் அணையாபுரம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல, நம்ம ஏற்றக்கூடிய குத்து விளக்கு என்றுமே இந்த ஏரியாவில் அணையாபுரமாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த ஏரியாவில் நம்ம ஏற்றுற இந்த குத்து விளக்கு என்றையும் இந்த குத்து விளக்கு அணையாக இருக்கணும். இது மிகப்பெரிய அணையாபுரம். அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, மூணு பேரும் சேர்ந்து இந்த குத்து விளக்கு ஏற்ற போகிறோம். முதல் முகத்தை மூன்று மதமும் சேர்ந்து ஏற்ற போகிறதா இந்த குத்து விளக்குடைய மிக தனி சிறப்பு. ரெடி, தேங்க்யூ. இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாது. போகக்கூடாது. அடுத்து நான் கூப்பிட போற அடுத்த விவிவிஐபி யார் தெரியுமா? அடுத்த விவிவிஐபி ஒன்ஸ் அகைன் இருங்க. ஓகே, ரெடி.